ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். மார்க்கெட்டில் நிறைய பைக் பிராண்ட்ஸ் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டுக்குன்னு ஒரு தனி ப்ரைடும் ப்ரெஸ்டீஜஸும் இருக்கு. அதை ஏன் நம்ம பார்த்தோம்னா, அதோட ஹிஸ்ட்ரியே அதுக்கு முழுக்க காரணம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். 1891 பாப் வாக்கர் ஸ்மித் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் இயாடி நீடல் கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு 1893 வெப்பன்ஸ்க்கு எக்யூப்மெண்ட் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ராயல் ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரி என்ஃபீல்ட் கம்பெனி மூலமாக கிடச்சிச்சு. இது ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜியஸான கான்ட்ராக்ட்னால உடனே சைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெட்டல் எக்யூப்மெண்ட்ஸை இவங்க தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க கம்பெனி பேரையும் என்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு பேர் வச்சாங்க. கூட சைக்கிள்ஸும் மேனுஃபேக்சர் ஆரம்பித்தாங்க 1894. அதுக்கப்புறம் கம்பெனியோட பேரை ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. 1901 தான் ஃபஸ்ட் ராயல் என்ஃபீல்டுங்கிற கம்பெனிக்கு கீழே மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. 1914 வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும்போது இவங்களோட சப்போர்ட் பிரிட்டிஷ் ஆர்மிக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸும் சரி வெஹிக்கிள்ஸும் சரி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சு. இதை பார்த்த மற்ற நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரெஞ்சு அவங்களும் இவங்களோட ஆர்மி சப்ளைஸை கேட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்த இவங்களோட ஆர்மி சப்ளைஸ்லையும் வெஹிக்கிள்லேயும் இவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. 1926 இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 1927 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-stroke வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் ராயல் என்ஃபீல்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்தாங்க. 1928 தான் 4-stroke வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியத்தில் மிக பிரபலமாக இருக்க வேர்ட் பார்த்திங்கன்னா புல்லட். அந்த புல்லட் அப்படிங்கிற பேரில் 1932 ஃபஸ்ட் 250, 350, 500 ஆகிய மூணு சீரியஸ்லேயும் மூணு வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அன்னைக்கு அவங்களுக்கு கிடச்சிச்சு. 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது நம்மளோட சப்போர்ட்டை பிரிட்டிஷ் ஆர்மிக்கு காமிக்கணும் அப்படிங்கிறனால 125cc ஒரு பைக்கை ராயல் என்ஃபீல்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. இது அவங்களுக்கு எனிமியோட பார்டரில் சண்டை போடும்போது டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வெஹிக்கிளை சப்போர்ட் ஆச்சு. இதை எப்படி அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா, ஃப்ளைட் மூலியமாக பேராஷூட்டை கட்டி அதுலேருந்து பைக்கு கீழே லேண்ட் பண்ணாங்க. அதோட நம்பிக்கைத்தன்மையும் அதோட ஸ்ட்ராங்னஸும் அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. 1949 கே.ஆர். சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவர் மெட்ராஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தார். அவர் பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள்ஸையும் ராயல் என்ஃபீல்டையும் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த கம்பெனியை ஆரம்பித்தார். லேட்டர் 1950 இந்தியன் ஆர்மியும் புல்லட்டை பிரிட்டிஷ்டிருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. 1955 ராயல் என்ஃபீல்ட்ஸும் மெட்ரார் மோட்டார் ஒர்க்ஸும் டையப் பண்ணி இந்தியாவிலேயே பார்ட்ஸை அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாங்க. லேட்டர் 1956 இந்தியாவிலையும் புல்லட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிச்சு. 1964 கான்டினென்டல் ஜிடி 250cc லான்ச் பண்ணாங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு. 1993 ஃபஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் கம்பெனியால் டீசல் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. அதோட சிசி 325. ஆனால் அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்கல. ராயல் என்ஃபீல்ட் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட மார்க்கெட்டில் இறக்கத்தை பார்த்தாங்க. 1994 இதை பார்த்த எய்ச்சர் குரூப்ஸ், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் லாரிஸும் மேனுஃபேக்சர் பண்ணுற எய்ச்சர் குரூப்ஸ் அந்த என்ஃபீல்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கி அதை ராயல் என்ஃபீல்ட் மோட்டார்ஸ் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. 2005 ராயல் என்ஃபீல்ட் மோட்டார்ஸ் அவங்களோட 50th ஆனிவர்சரியும் சிறப்பாக கொண்டாடினாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க பைக் கிளாசிக் 500 350. அந்த பைக்கை முத முதலாக 2008 கிளாசிக் 500 அப்படின்னு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பிறகு அவங்களோட பார்வை அட்வென்ச்சரஸை நோக்கி போச்சு. அதனால 2016 இமாலயன் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சரஸான பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸை அடைஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடாக அனைத்து இன்ஃபர்மேஷனும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட 19th century பைக் மேக்குக்கும் இன்னைக்கு 2020 மேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்,
குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிற அனைத்து விஷயமும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இன்னைக்கு நிலவரத்துக்கு புல்லட் வாங்கலாமா அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் பை கோகுல்.